Hey guys, Christo here. So, कैसे हैं आप सब लोग? I hope you all are doing well. Welcome to College के किस्से. Today we have S. Saravanan from Government College of Technology, Coimbatore. He will give his college review and his experience at Government College of Technology. அவங்க வந்து எல்லா process explain பண்ணுவாங்க. Admission process, உள்ளக்கு the hostel facility, அதுக்கப்புறம் mess fees, அப்புறம் faculties எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, placement and internship, and about everything he is going to explain. So let's welcome Saravanan. தேங்க்யூ கிறிஸ்டோ. நானும் வந்து நம்ம காலேஜ் பத்தி ரிவ்யூ கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச் சரவணன், நீங்க வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. சோ லெட்ஸ் மூவ் டு த க்வெஸ்சன்ஸ். நீங்க வந்து இந்த காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் எப்படி தெரிய வந்துச்சு, ஆர் ஹவு டிட் யூ கெட் டு நோ அபவுட் திஸ் காலேஜ், அண்ட் டெல் அஸ் சம்திங் அபவுட் த அட்மிஷன் ப்ராசஸ். கண்டிப்பா கிறிஸ்டோ, என்னன்னா வந்து எனக்கு வந்து நான் வந்து சேலம் தான், எனக்கு கோயம்புத்தூரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ என்னோட ரிலேஷன் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டப்ப வந்து, அதாவது நான் வந்து 12th ஃபினிஷ் பண்ணிட்டேன், என்னோட ஹையர் ஸ்டடிஸ் வந்து காலேஜ் போகிறேன், அது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ஏதாச்சும் பெஸ்ட் காலேஜ் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப, என்னோட ரிலேஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரே காலேஜ் வந்து ஜிசிடி கோயம்புத்தூர். அப்புறம் சூஸ் பண்றதுக்கு வந்து நிறைய காரணமும் இருக்கு, என்னன்னா இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், அப்புறம் இது வந்து அட்டானமஸ், 1945 வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எல்லா ரீசனுக்காகவும் தான் நான் வந்து இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணேன். அப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அட்மிஷன் ப்ராசஸ்னா ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், என்னன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படியே வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணணும். டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க், அதாவது டோட்டலாக வந்து ரெண்டு ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம். அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கொடுப்போம். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து என்ன காலேஜ் வேணும், அந்த காலேஜில் வந்து என்ன கோர்ஸ் நம்ம படிக்க விரும்புகிறோம், அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு செட் ஆஃப் ஆன்சர். இந்த மாதிரி வந்து நம்ம எத்தனை இது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து என்னென்னா வந்து ஒரு மூணு மட்டும் காலேஜ் போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜிசிடி, அப்புறம் வந்து ஜிசிடிலே வந்து கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிருஷ்ணகிரி, கவர்மெண்ட் காலேஜ் வந்து சென்னை, அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணாமல் நிறைய காலேஜ் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து எவ்வளோ சூஸ் பண்ணேன்னா 163 காலேஜஸ் சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து லக்கிலி வந்து நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன், ஜிசிடி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நிறைய பேர் வந்து ஃபில் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்லாம் வந்து நிறையா ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க வந்து நம்ம கட் ஆஃபுக்கு வந்து எவ்வளோ வந்து எந்த காலேஜ் வந்து நமக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ரிசீவ் ஆகும். ஸோ அந்த காலேஜுக்கு போயிட்டு நம்ம வந்து அட்மிஷன் ப்ராசஸாக மூவ் பண்ணலாம். இவ்வளோதான் கிறிஸ்டோ வந்து அட்மிஷன் ப்ராசஸ் TNEA. ஸோ நீங்கள் வந்து எல்லா அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்லியாக A to Z எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அண்ட் இட் வுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஹூ ஆர் வாட்சிங் திஸ். நவ் யூ காட் அட்மிஷன் இன் டு GCT. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஹாப்பியாக இருக்கிறீங்களா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி காலேஜ் எல்லாம் இருக்கா? கண்டிப்பாக கிறிஸ்டோ, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே காலேஜில் இருக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து அந்த கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வந்து டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆல் ஆஃப் த திங்க் வந்து எல்லாமே வந்து காலேஜில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறேன் வந்து ஜிசிடியில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ இட் இஸ் வெரி ஆசம். ஸோ யூ ஹேவ் செலக்டட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், நீங்கள் வந்து சிஎஸ்சி செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து சிஎஸ்சியில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, அது வந்து கொஞ்சம் சொல்லுங்க. சிஎஸ்சி வந்து நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து எனக்கு வந்து ஸ்மால் ஏஜில் இருந்தே வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒன் எய்ம்னே சொல்லலாம். ஸோ அதனால் நான் வந்து மை ஹையர் ஸ்டடிஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து என்னோடய காலேஜ் ஸ்டடீஸில் நான் வந்து என்ன எடுத்துட்டேன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தேன். ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து இப்போ இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு அது எடுத்து செகண்ட் இயர் வரைக்கும் இப்போ நான் போயிருக்கேன் ஜிசிடியில். ஸோ இந்த இதிலே வந்து இப்போ நான் வந்து அடிஷ்னலாக வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா வந்து பைத்தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சைட் பை சைடாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து திங்கிங்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் தென் நாலேஜும் வந்து நல்லா கேதர் ஆகும். அப்புறம் வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் வந்து கம்ப்யூட்டருக்கு நிறையா ஸ்கோப் அண்டு ஃபீல்டு இருக்கிறதுனால நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணேன் காரணம். ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டே செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இட் ஹேஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர், அண்ட் ஐ ஹோப் யூல் ஆல்சோ ஹேவ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். அண்ட் நவ் டெல் அஸ் அபவுட் சம்திங் த அகாடமிக்ஸ், நம்ம ஸ்டடீஸ் பற்றி சொல்லுங்கள். நம்ம காலேஜில் ஃபேக்கல்ட்டிஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்க எல்லாம் எப்படி நம்ம டீச் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இது கண்டிப்பாக நான் இது வந்து ஒரு குட் க்வெஸ்டின். இது வந்து என்னன்னா, வந்து ஒரு காலேஜ்னாவே நம்ம வந்து என்ன ஃபஸ்ட் திங்க் பண்ணுவோம், அங்கே இருக்கிறத எதுவுமே திங்க் பண்ண மாட்டோம். ஸ்டாஃப் எப்படி, டீச்சர்ஸ் எப்படி, அதுதான் வந்து
கேட்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது வந்து என்னன்னா, நம்ம ஜிசிடியில அதுக்கு கவலையே பட வேண்டாம். டீச்சிங்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கும், ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணுவாங்க, அண்ட் தென் டவுட் கிளாரிஃபைங்லாம் வந்து ஆசாமா இருக்கும். ஸோ நம்ம அதை பத்தி எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்கு எதுவுமே தெரியலனாலும் சரி, கான்செப்ட்ஸை வந்து கிளியரா நமக்கு வந்து லேர்ன் பண்ணி தருவாங்க, டீச் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் நமக்கு வந்து என்ன நடத்தும் பொழுதோ அல்லது வந்து நம்ம படிக்கும் பொழுதோ எந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து டவுட் வந்து அரைஸ் ஆனாவோ, நம்ம வந்து நேர்லேயோ அல்லது போயிட்டு நம்ம எப்போ ஸ்டாஃபை மீட் பண்ணுவோமோ அப்போ வந்து கேட்கலாம். நமக்கு வந்து கிளியராக வந்து டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணி தருவாங்க. சப்போஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாஃப்ல என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் ரெஃபர் பண்ணிக்கோ அல்லது வந்து இந்த வெப்சைட்ல ரெஃபர் பண்ணிக்கோ, இதில் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜிசிடியில் வந்து அப்படி கிடையாது, ஸ்டாஃபே வந்து அதற்கான ஆன்சர்ஸ் வந்து கிளியரா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வந்து ப்ரொஃபசர்ஸ் பத்தி எல்லாம் சொல்லுங்க, இட் வாஸ் வெரி குட். அண்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, நம்ம ஸ்டடீஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ஸோ என்னோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, செமஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்க, எதனா இன்டர்னல் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது 1 இயருக்கு வந்து 2 செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும். ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாமுக்கும் 3 யூடி டெஸ்ட் நடக்கும். யூடி மீன்ஸ் வந்து யூனிட் டெஸ்ட் க்வெஸ்சன். யூனிட் வைஸா வந்து டீச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ அதை ஆன்சர் எழுதி கொடுக்கணும். அண்ட் தென் ஒவ்வொரு யூடிக்கும் வந்து ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. அப்போ டோட்டலாக வந்து ஒரு செம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 யூடி டெஸ்ட் அண்ட் தென் 3 அசைன்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் அசைன்மெண்ட்ஸ், யூடி, இதெல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து செம்மில் வந்து இன்டர்னலாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்முக்கான இன்டர்னல் மார்க்ஸ், யூடி அண்ட் தென் அசைன்மெண்ட். So per semester we have 3 unit tests and on the 3 unit tests we have assignment and according to that our internal marks will be calculated. So இது வந்து நல்லா நீங்க explain பண்ணுங்க. So இப்ப நம்ம காலேஜ்ல வந்து எதனா scholarship எல்லாம் provide பண்றாங்க for those students who are from economically weak background, அவங்களுக்கு எதனா financial help நம்ம காலேஜ் provide பண்ணுதா? நீங்க வந்து economically weak background students ஆ இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து GCT வந்து help பண்ணும். வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரகதி ஸ்காலர்ஷிப் ஃபார் ஒன்லி கேர்ள்ஸ், கேர்ள்ஸ்க்கு மட்டும் பிரகதி ஸ்காலர்ஷிப் இருக்கு. அண்ட் தென் வந்து எஃப்எஃப்இ அலுமினி ஸ்காலர்ஷிப் இருக்கு, கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம ஜிசிடியில. ஸோ வந்து ஜிசிடியே நமக்கு அப்ளை பண்ணி தராங்க. உங்க வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க வந்து ஜிசிடிக்கு கொடுத்தா போதும், மற்ற எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ நீங்க வந்து எக்கனாமிக்லி வெரி வீக் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜிசிடி ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து எந்த வேற ஒரு டவுட்டே கிடையாது, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் ஜிசிடி. Now GCT is providing financial help also and giving scholarship for those students who are from economically weak background, and that's a very important point that a student from economically weak background expects from a college. Now tell us about the fee structure for both hostel fees and for tuition fees. நம்ம ஜிசிடியில வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப 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 லோவாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் காலேஜ். என்னன்னா வந்து இப்போ நார்மலாகவே நமக்கு தெரிஞ்சது தான், என்னன்னா ப்ரைவேட் காலேஜில் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்கும், கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அது உண்மை தான், ப்ரைவேட் காலேஜில் டொனேஷனே லேக்ஸ் கணக்கில் இருக்கும், அண்ட் தென் அட்மிஷன் ஃபீஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜில் எதுவுமே கிடையாது, ஒன்லி அட்மிஷன் ஃபீஸ் அண்ட் தென் எஜுகேஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதாவது ஒரு இயருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 9580 தான் வரும். இதுவே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 7580 தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எஜுகேஷன் ஃபீஸ். இதுவே வந்து ஹாஸ்டல் சைடில் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 1 இயருக்கே வந்து 350 தான் வரும். அதாவது வேர்ல்டு வைட்லேயே வந்து 1 இயருக்கு ரூம் ரெண்ட் வந்து நம்ம ஜிசிடியில் வந்து 350 தான் தராங்க. இது வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜிலுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் தரதே கிடையாது, 1 இயருக்கே வந்து 350 தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 11K வந்து செலவாகும் ஹாஸ்டல் ஃபீஸுக்கு, அண்ட் தென் ப்ளஸ் மெஸ் ஃபீஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். இவ்வளோதான் வந்து நம்ம ஜிசிடி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம ஜிசிடியில் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே வந்து லோ ப்ரைஸ் தான். ஸோ ஜிசிடியில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே த ஃபீஸ் இஸ் வெரி லெஸ் ஆஸ் இட் இஸ் அ கவர்மெண்ட் காலேஜ். ஸோ யூ வில் பி கம்ப்ளீட்டிங் யுவர் ஹோல் 4 இயர் பிஇ இன் அரவுண்ட் 2 to 2.5 lakhs. யா மேக்ஸிமம் இட் வுட் கோ டில் 3 lakhs, அண்ட் ஸோ இட் ஹேஸ் மேட் எஜுகேஷன் அஃபோர்டபுள் ஃபார் all the students. So my next question enana, tell us something about the hostel, tell us something about other facilities provided by hostel. Krishna vende idu kandipa vende therinjaagana, ena government college la padikira vende ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 75% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்டலில் தான் தங்குவாங்க. அதாவது ரிமைனிங் வந்து ஒரு 25% தான் வந்து டே ஸ்காலராக இருப்பாங்க. ஸோ ஹாஸ்டலரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மெஸ் ஃபுட் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிடலாம். அதுக்கடுத்து வந்து ரூம் ரெண்ட்டுன்னு பார்க்கும்பொழுது நமக்கு எவ்வளோ வரும்னா 350 தான் வரதுனால நம்ம வந்து ரூம்லாம் ரொம்ப ஹைஃபை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான என்ன ஒரு நீட்னஸ் அண்ட் குவாலிட்டி இருக்குமோ எல்லாமே வந்து நம்ம ஜிசிடி ஹாஸ்டல் ரூமில் இருக்குது. நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொன்னாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அண்ட் கேம்பஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தட் ஆர் ப்ரொவைடட் பை ஜிசிடி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லணும்னா வந்து காலேஜ் வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். 1945 வந்து காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ரீசெண்டா வந்து ருத்ரா பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் வந்து ரீசெண்டா தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்பொழுது நம்ம காலேஜோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஹியூஜ் கிரவுண்ட் இருக்கு வித் அட்டாச்மெண்ட் ஆஃப் கேலரி, ஜிம் இருக்கு, அண்ட் தென் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா கிரவுண்ட்ஸும் இருக்கு, லைக் வாலிபால், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், ஹேண்ட்பால், இந்த மாதிரி எல்லா கிரவுண்டுமே இருக்கு ஜிசிடியில. ஸோ வந்து உங்களுக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அதில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பிளே பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அஸ் வெல் அஸ் வந்து நம்ம வந்து ஹாஸ்டலில் எப்படி சொன்னோமோ அந்த மாதிரி வந்து ஹாஸ்டலில் மெஸ் இருக்கிற மாதிரி தனியாக வந்து ஜிசிடியில் கேன்டீன் இருக்குது. ஸோ நம்ம அங்கே வந்து கூட வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ். அண்ட் தென் லேபை பற்றி சொல்லணும்னா வந்து நம்ம காலேஜில் வந்து எல்லாமே வெல் எக்யூப்மெண்ட்ஸ், எல்லாமே வந்து அதை சொல்லித்தர வெல் ட்ரைன் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பற்றி லேபை பற்றி கவலைப்பட தேவையில்ல. எல்லாமே வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராடனியாக நமக்கு வந்து லேப் அண்ட் தென் அதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் மிஷின்ஸ் எல்லாமே. ஸோ அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே நீங்கள் பட வேணாம். ஸோ நம்ம ஜிசிடியில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா நம்ம காலேஜில் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ், இப்போ நம்ம வந்து காலேஜில் அட்மிஷன் எடுத்தால் ஓன்லி ஸ்டடீஸ் 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 மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது இல்லை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் டு வி ஹாவ் எனி அதர் கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ், அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் அவங்க இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ் எல்லாம் எதனா டெவலப் பண்ணுற மாதிரி எதனா கிளப்ஸ் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்குது கிறிஸ்டோ. ஜிசிடியில் வந்து டோட்டலி வந்து 18 கிளப்ஸ் வந்து ஜிசிடியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த எக்ஸாம்பிள் வந்து தமிழ் மன்றம், அதாவது வரவங்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இல்லை தமிழை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் எதில் ஜாயின் பண்ணலாம்னா தமிழ் மன்றத்தில் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து பாடத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரினா மியூசிக் கிளப் இருக்குது, டான்ஸ் கிளப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கிளப் இருக்குது. அண்ட் தென் ரொட்ராக் கிளப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கிளப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அல்லது எதில் நான் வந்து திறமை வளர்த்துக்கணுமோ அதில் நம்ம போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம திறமை வளர்த்துக்கலாம். வாய்ஸ் கிளப் இந்த மாதிரி நிறைய கிளப் இருக்குது. வாய்ஸ் கிளப்பில் சேர்ந்தால் சோசியல் ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க்லாம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து என்னென்னா காலேஜ் விட்டு வெளியே போகும்பொழுது அதாவது வெளியே இருக்கிற சொசைட்டி இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ், ஸ்டடீஸை விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த கிளப்பில் இருந்தால் தான். ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு வரும்பொழுது ஸோ லைஃப்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து உங்களுக்கு வரும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறையா. ஸோ நம்ம காலேஜில் வந்து இவ்வளோ கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் இருக்குது. மொத்தம் ஜிசிடியில் வந்து 18 கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் இருக்குது. ஸோ சரவணன் வந்து அதெல்லாம் ப்ரீஃப்லியாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஐ ஹோப் இட் வுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் சரவணன், அண்ட் த லாஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ஜிசிடியில் பிளேஸ்மெண்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிளேஸ்மெண்ட் அந்த காலேஜில் வந்து எப்படி இருக்குது, லைக் வந்து எப்படின்னா சிஎஸ்சி அண்ட் ஐடி, சிஎஸ்சி அண்ட் ஐடிக்கு வந்து 100% வந்து பிளேஸ்மெண்ட் தராங்க ஜிசிடியில். அண்ட் தென் இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ இதெல்லாம் வந்து 84-94% தராங்க. அண்ட் தென் அதர் டிபார்ட்மெண்ட், எந்த அதர் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து மோர் தென் 60% வந்து கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க நம்ம ஜிசிடியில். ஸோ பிளேஸ்மெண்ட் பற்றி கவலையே பட வேண்டாம். நமக்கு வந்து நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டடீஸ்லேயே வந்து நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எல்லாமே நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஃபைனல் இயர்லேயோ அல்லது வந்து தேர்ட் இயர்லேயோ வந்து கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு போகும். அண்ட் தென் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம காலேஜ் வந்து 1945 ஓப்பன் பண்ணதுனால நம்ம காலேஜில் வந்து அலுமினிஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அலுமினிஸ் நெட்ஒர்க் வந்து ரொம்பவே வைடாக இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ்மே நம்ம காலேஜில் வந்து இன்டர்வியூ பண்ணோம். ஸோ நிறையா கம்பெனிஸ் வந்து நம்ம காலேஜுக்கு இன்டர்வியூ பண்ண வருவாங்க. ஸோ ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் கண்டிப்பாக பிளேஸ் ஆகிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ஜிசிடி கொடுக்குற ஒரு அஷ்யூரன்ஸ். சரவணன், நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் பற்றி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம காலேஜ் வந்து 1945 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டியூ டு தட் வி ஹாவ் அ ஸ்ட்ராங் அலுமினை நெட்ஒர்க். அண்ட் ஸோ ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வி ஹாவ் சோ மெனி ஆஃபர்ஸ். ஸோ வி ஹாவ் அ ஜாப் அஷ்யூரன்ஸ் அட் ஜிசிடி. ஐ வுட் லைக் டு தேங்க் சரவணன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். அண்ட் சரவணன், நீங்கள் வந்து எதனா நம்ம ஜூனியர்ஸ்க்காக எதனா சொல்ல வரீங்களா, தோஸ் ஹூ ஆல் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ அவங்களுக்காக எதனா சொல்ல வரீங்களா, ஹவு டு யூஸ் யுவர் காலேஜ் லைஃப் ப்ரொடக்டிவ்லி and how to manage your studies along with studies, how can you develop your social skills, adha patti konja edana neenga juniors kaga solla varingala? Kandipa Krishna, idu vande ella juniors ku seri na solla vendiyad enna na adhaavadhu neenga vande studies mattum illama kandipa edho or club la vande join pannite nama social behavior-a nama vande neriyave vande improve pannanum and skill-ing develop pannikalam.
அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரும்னா, நம்ம சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் கம்பேர் பண்ணும் பொழுது எந்த ஒரு ரேகிங்குமே இருக்காது நம்ம காலேஜில். எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் நம்மகிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ ஜிசிடியில் வந்து ரேகிங் அப்படி போனால் கவர்மெண்ட் காலேஜ்லலாம் ரேகிங் நடக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம ஜிசிடியில் கிடையாது. ஸோ ஃபுல் சேஃப்டி இருக்கும் நம்ம ஜிசிடியில். அண்ட் தென் ஃபைனல்னா என்ன சொல்ல வரும்னா, எல்லாரோட ஜூனியர்ஸ்க்கும், அதாவது நம்ம கரண்ட் ப்ரெசன்ட் 2021 ஜிசிடியோட பிரின்சிபல் யாருன்னா டாக்டர் தாமரை மேம், இவங்கள வந்து எல்லாரும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஏன் எப்படி சொல்கிறேன்னா, மேம் வந்து இதே ஜிசிடியில் தான் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதே காலேஜில் வந்து பிரின்சிபலாக வந்து இருக்காங்கன்னா, ஸோ அதோட அவங்க இன்டலெக்சுவல், அவங்களோட நாலேஜ் அண்ட் தென் அவங்களோட ஸ்கில், இதெல்லாமே வந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் என்னென்னா, அவங்கள வந்து எல்லாருமே நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே படிக்கும்போது இப்போ ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி இப்போ ஃபஸ்ட் இயர் நான் படிக்கிறேன்னா, இப்போ இருந்துகிட்டே நம்ம வந்து ஃபோர்த் இயர் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இதை நோக்கி தான் ட்ராவல் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். உங்கள் எய்மை வந்து இப்போயே வந்து டார்கெட் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி டார்கெட் பண்ணி வைக்கும் பொழுது உங்கள் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜூனியர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறது. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபுல் ரிவ்யூ ஆஃப் த ஜிசிடி. ஸோ எல்லாரும் ஜிசிடியில் வந்து எல்லாரும் மீட் பண்ணலாம். ஓகே, பா பாய், சி யூ, பாய். Saravanan, it was a wonderful message from you to students and for all the juniors who are watching this. And it's my pleasure to have a session with you. Thank you so much for attending it. And namma juniors kaga or important message na solla varen. If you take admission in GCT and if you need notes or if you need any help, CSE department kaga na solren, you can always approach Saravanan Anna and he would be always there to help you. You can approach him if you have any doubts and if you need notes, he have all the material. So take full advantage of your Saravanan Anna. If you need more such videos, comment it below so I can get more videos like this with different students of different colleges. So it would be helpful for you who are taking admissions. So that's all for this video. Thank you for watching it. This is Christopher signing off. Take care. Bye bye.